கால் முடியும் தோடா. இஸ்லாமியர்களின் சொத்தை பாதுகாக்கும் வக்பு வாரிய நிர்வாகத்தை அரசு உடனே அமைக்க வேண்டும். திருச்சியில் காயில் அப்பாஸ் பேட்டி. திருச்சியில் மக்கள் எழுச்சிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஷாஜகான் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் அப்பாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மாநில செயலாளர் அயூப் கான், மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக், இளைஞரணி அமைப்பாளர் ஜாகீர் ஹுசைன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் காயில் அப்பாஸ், நடைபெறவுள்ள நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் அதிமுகவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளோம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சமூக வலைதளங்களில் தவறாக அவதூறு பரப்புவோர் மீது தமிழக காவல்துறை இயக்குநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் சொத்தை பாதுகாக்கும் தமிழ்நாடு வக்பு வாரியத்தை கலைத்து பல மாதம் கடந்துவிட்டது. எனவே உடனடியாக தமிழக அரசு விரைந்து வக்பு வாரிய நிர்வாகத்தை அமைத்து வக்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஜனநாயக மக்கள் எழுச்சிக் கழகம் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துள்ளோம். இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் ஆதரவு தெரிவித்துள்ளோம். தமிழகத்தில் நல்லாட்சி தரும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வக்பு வாரிய சொத்து, இஸ்லாமியர்களின் சொத்தை பாதுகாக்கும் தமிழ்நாடு வக்பு வாரியம் கலைக்கப்பட்டு ஒரு மாதம் வந்து கடந்துவிட்டது. தமிழக அரசு விரைந்து வக்பு வாரிய புதிய நிர்வாகத்தை அமைத்து வக்பு சொத்தை முறையாக பாதுகாக்க வேண்டும். திருச்சி தென்னூர் பகுதியில் மகப்பேறு அரசு மருத்துவமனை அமைக்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஜனநாயக மக்கள் எழுச்சிக் கழகம் சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள். தாமதிக்கும் பட்சத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.